ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மீனவ சமுதாய மக்களுடைய கோரிக்கை, இந்த பகுதியில இந்திய எல்லையிலே அவர்கள் மீன் பிடித்தாலும் கூட இலங்கை ராணுவமும் கடலோர காவற்படையும் நம்முடைய மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள், அவருடைய படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள். இது சம்பந்தமாக நான் மத்திய அமைச்சராக இருந்த சமயத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் படகுகளை கைப்பற்றியும் மீனவர்களை சிறைப்பிடித்த சமயத்தில் 5 நாட்களில் அவர்களை திரும்ப அழைத்து வந்தோம், படகுகளை மீட்டு கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது நம்முடைய மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் இலங்கையினுடைய அரசால் ஏலமிடப்படுகிறது. நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போடுகிறார்கள், எல்லை தாண்டி மீன் பிடிக்க வந்தீர்கள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறுகிறது. இதையெல்லாம் மோடி அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி இலங்கைக்கு சென்றார், பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுவரை மீனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்வு வரவில்லை. அது தொடர்கதையாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பல கடிதங்களை பிரதமருக்கு எழுதி மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், மத்திய அரசானது மீனவர்களுடைய படகுகளை கையகப்படுத்துவதையும் கைது செய்வதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இதுவரை இலங்கை அரசு செய்தி சாய்க்கவில்லை, மோடி அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக கடலோர பகுதியில் உள்ள கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதியில் உள்ள ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மீனவர்கள் எல்லாம் மிக பெரிய அளவில், எங்களுடைய காரைக்கால் பகுதி மீனவர்களே பிடிபட்டார்கள், அவர்களையும் நாங்கள் வெளியில கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி மோடி அரசாங்கமானது மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதில்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை கூறி வருகிறார், தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக செயல்படுகிறார், தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களை விமர்சனம் செய்கிறார், தமிழ்நாடு அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை எல்லாம் அவர் மத்திய அரசோடு ஒப்பிட்டு இந்த திட்டம் பொருந்தாது என்று கூறுகிறார், புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார். இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அவர்களும், நாங்கள் எங்களுடைய மாநில கல்விக் கொள்கையை தான் நடைமுறைப்படுத்துவோம், மத்திய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் பிஎம் ஸ்ரீ என்ற பிரதமர் ஸ்ரீ என்ற திட்டத்தினுடைய அந்த நிதியை பள்ளிகளுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்காக நாங்கள் கொடுப்போம் என்று கிடைக்க வேண்டிய 950 கோடி ரூபாயை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மத்தியில் உள்ள மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்வித்துறை அமைச்சர். இது மிகப்பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். குறிப்பாக கல்வியை பொறுத்தவரையில் தமிழ்நாடு கேரளாவுக்கு அடுத்தபடி 2வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு கல்வி திட்டத்திலே பயின்றவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகளாகவும் பொறியியல் வல்லுநர்களாகவும் தலைசிறந்த டாக்டர்களாகவும் சமுதாயத்தில் பல பதவிகளில் இருக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கை மிக சிறப்பான கல்விக் கொள்கை. நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் தான் புதுச்சேரி மாநிலத்தில். நாங்களும் எங்களுடைய பொது வாழ்க்கையில அந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்தை படித்துதான் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். ஆனால் ரவி அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், தமிழ்நாட்டை விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக, தமிழ்நாடு அரசை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற சர்ச்சையான கருத்துக்களை கூறி தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கையை விமர்சனம் செய்வது மட்டுமல்லாமல் புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார். மோடியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆர் என் ரவி இங்கு இருக்கிறாரே தவிர, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை. இதேதான் கிரண்பேடி அம்மையார் நான் முதலமைச்சராக இருக்கும்போது எனக்கு தொந்தரவு கொடுத்தார். 5 ஆண்டு காலம் போராடினேன். அப்படி இருந்தாலும் கூட கிரண்பேடி அவர்களை விரட்டி அடித்தோம். தமிழ்நாட்டில் கூட இதே நிலை தான் நீடிக்கிறது.
முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு தினமும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால் நிர்வாகத்தில் குளறுபடிகள் ஏற்படுகின்றன. மேற்குவங்காளத்தில் இந்த நிலை, டெல்லியில் இந்த நிலை, எந்தெந்த மாநிலங்கள், அங்கே கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டை ஆளுநரே விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுபோன்று பல மாநிலங்களில் எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து இந்த மத்தியில் உள்ள மோடி அரசாங்கமானது அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டு அந்த மாநில அரசுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு புறம்பான செயல்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த ஆளுநர் பதவி தேவையா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இப்பொழுது வருகிறது. ஏன் இந்த ஆளுநர் இருக்கிறார்கள்? நியமனமாக வந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை களங்கப்படுத்துகின்ற அளவில் செயல்படுகிறவர்கள் அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். அமெரிக்க நாட்டிலே அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய மூலதனத்தை தமிழ்நாட்டிலே தொழிற்சாலை ஆரம்பித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை சுமார் 5,000 கோடிக்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்டு வந்து அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சியில் மக்கள் விரோத செயல்கள் தான் நடைபெறுகின்றன. திரு ரங்கசாமி அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் வலியுறுத்தி வந்தோம். அதனுடைய விளைவுதான் பாராளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் சுமார் 136,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். இந்தியா கூட்டணியுடைய ஆதரவோடு காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். குறிப்பாக எந்தவித மக்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. மோடி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இரட்டை எஞ்சின் ஆட்சி மத்தியில் எங்களுடைய பாஜக ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி, என்ஆர் காங்கிரஸோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோம், தேவையான நிதியை வாரி கொடுப்போம், நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம், மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வருவோம், புதுச்சேரி மாநிலத்தை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்று மோடி வாக்குறுதி அளித்தார். ஆனால் புதுச்சேரி பெஸ்ட் மாநிலமாக இல்லை, ஒஸ்ட் மாநிலமாக இருக்கிறது. கஞ்சா உருவாகிறது, கடத்தல் நடைபெறுகிறது, நிலம் அபகரிப்பு, வீடு அபகரிப்புகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. எங்கெல்லாம் புதுச்சேரியில் உள்ள நகரப்பகுதிகளெல்லாம் ரெஸ்டோபார்களை திறந்து குடித்துவிட்டு கும்மாளம் அடிக்கிறார்கள். மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி குறைந்திருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இல்லை. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சொன்னார். 1 வருடத்தில் கொடுப்போம் என்று சொன்னார். 5 ஆண்டுகளில் இன்னும் 400 பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஒரு மந்தமான நிலை, ஸ்தம்பித்த நிலை, ஸ்தம்பித்த நிர்வாகம் புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதுச்சேரியில் நாங்கள் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் புதுச்சேரி மாநில மக்கள் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார்கள். பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளராக நின்ற திரு நமச்சிவாயம் அவர்கள், மரியாதைக்குரிய அமைச்சர், அவர் உள்துறை அமைச்சர், அவர்தான் வேட்பாளராக நின்றார். ஆனால் அவர் ஊழல் பேர்வழி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அவரை புறக்கணித்தார்கள். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் ரங்கசாமி அவர்கள் ஒரு செயல்படாத முதலமைச்சராக இருக்கிறார். இது போன்ற இந்த மத்தியில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி, புதுச்சேரி மாநிலத்தில் மக்களை பாதிக்கின்ற ஆட்சி நடந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய ஆட்சி காலம், அவர் ஆட்சிக்கு வந்து இப்போது 5 மாதம் ஆகிறது. மோடியினுடைய ஆட்சியினுடைய காலம் எண்ணப்படுகிறது. எப்படி புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமியினுடைய ஆட்சி காலம் எண்ணப்படுகிறது, அதே போல எண்ணப்படுகிறது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிதிஷ்குமாரிலிருந்து சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வான் வரை
குறிப்பாக 40 சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திருக்கின்ற இவர்கள் மோடிக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். மோடியால் எதையும் செய்ய முடியவில்லை, மோடி திணறுகிறார். அதாவது கம்பீரமாக பேசிய மோடி இப்பொழுது அவர்கள் சொல்வதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் மோடியினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று மக்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு விஜய் அவர்கள் நல்ல நண்பர். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து இப்பொழுது கொடியம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது தடம் புரண்டு போகிறார். பாரதிய ஜனதா அவரை கைவிட்டு விட்டது. விஜயோடு சேர்ந்தாவது கரை சேரலாம் என்று நினைக்கிறார். திரு ரங்கசாமி அவர்கள் ஒரு பலவீனமான முதலமைச்சர் என்பதற்கு முக்கியமான காரணம், அவர் சட்டமன்றத்தில் மாநில அந்தஸ்து கோரிக்கை, ஏன் நீங்கள் மாநில அந்தஸ்து பாரதிய ஜனதாவிடம் பேசி வாங்கவில்லை என்று சொன்னால், இந்தியா கூட்டணி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களை கேட்கிறார். அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார், எதிர்கட்சியிடம் கோரிக்கை வைக்கிறார். இதிலிருந்து ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதன் விளைவுதான் அவர் விஜய் கூட மாநாட்டுக்கு செல்வதாக செய்தி வருகிறது. அவர் கட்சி மாறுகின்ற வேலையை பார்க்கிறார். அதாவது தமிழகம் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் சிரஞ்சீவி வந்து கட்சி ஆரம்பிச்சாரு ஆந்திராவில், பல பல அரசியல் கட்சி உங்களுக்கு கர்நாடகாலையும் பல நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், மற்றவர்களும் கட்சி ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்கள வந்து எம்ஜிஆரை தவிர, என்டி ராமராவை தவிர நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து ரொம்ப காலம் அது நீடித்தது கிடையாது. அந்த அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவங்க பயணம் செய்தது கிடையாது. அவங்க சில காலம் இருப்பாங்க, அரசியல் இருப்பாங்க, சில சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, அதற்கு பிறகு காணாமல் போயிருக்கிறார்கள். இதுதான் சரித்திரம். அதனால வந்து எல்லா நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பார் வைக்கிறாங்க என்பதற்காக அதற்கு நாம் அதை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் கொள்கைகளை பார்த்து, மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், மக்களுக்கு வந்து திட்டங்களை நிறைவேற்றுவார்கள், மக்கள் நலப்பணிகளை செய்வார்கள் என்று பார்த்தால் மக்கள் வாக்களிப்பார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்த திரு நமச்சிவாயம் அவர்களால் புதுச்சேரி மாநிலத்தில் வெற்றி பெற முடியவில்லை. செலவே செய்யாமல் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். இதிலிருந்து மக்கள் பணத்திற்கும் அதிகாரத்துக்கும் இந்த நடிகர்கள்லாம் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்றுதான் ஓட்டு போடுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்தெந்த திட்டங்களை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர் அறிவித்தாரோ அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல புதுச்சேரியிலும் நாங்கள் செஞ்சோம். காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் 5 வாக்குறுதி கொடுத்தோம். அதாவது மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் உதவித்தொகை, அதாவது மகளிருக்கான வாழ்வாதாரத்துக்காக 200 யூனிட் மின்சார இலவசம் செய்தோம். மகளிருக்கு இலவச பஸ் அது செய்து முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்வோம்னா தள்ளுபடி பண்ணோம். அதே போல் இவங்களுக்கு வந்து தொழிற்சாலைகளுக்கு மானியம் கொடுப்போன்னு சொன்ன கொடுத்தோம். இது 5 கர்நாடகாவில் ஆந்திராவில் இமாச்சல பிரதேசத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். முன்ன கடந்த காலங்களில் ராஜஸ்தானில் 500 ரூபாய் சிலிண்டர்னு சொல்லி அறிவித்து அதை நிறைவேற்றுறோம். இப்படி மக்கள் நலத்திட்டங்களை மக்கள் நலனுக்காக யார் பணிபுரிகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். இது வந்து நான் ஒன்றும் அதிகமாக பார்க்கலை, படிக்கலை, பேப்பர் பத்திரிகையில் தான் பார்த்தேன். கேரளாவினுடைய ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை தான் நான் பார்த்தேன். இது வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமாக தெரியாது. நான் சினிமா அதிகமாக பார்க்கறதில்ல, சினிமாவை பற்றியும் பேசுறதில்ல. அதாவது கடுமையான சட்டங்களை போடணும். குறிப்பாக வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களுக்கு மரண தண்டனை இப்போ தான்
மம்தா பானர்ஜி அம்மார் அறிவிச்சிருக்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் செய்கிறவங்களை விட்டு வைக்கக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கான வன்கொடுமை வந்தால் அதை எழுத்து கேட்கணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை முனைப்பாக இருக்கணும். காவல்துறை தான் இதுக்கு முக்கியமான காரணம். பெண்கள் வந்து தங்கள் வன்கொடுமை தங்களுக்கு விளைவிக்கப்படுகிறது, பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறது புகார் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. காவல்துறை முனைந்து செயல்பட்டால் கண்டிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும்.